புலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பள்ளியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரே போற்றுவோம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பள்ளியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே, அவ சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பழியினிலே ஒரு நினைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேனருவி ஊடக நேயர்களே, இன்று பாஸ்கா காலம் ஐந்தாம் வாரத்தில் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டவர் இகழ்ச்சிக்கு உள்ளாகார். அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை நிலைத்திருக்கும், எந்த அச்சமும் அவர்களை அணுகாது. எனவே இந்த நாளில் இவ்வுலகத்தின் பயங்களை தவிர்த்து இறையருளோடு வாழும் வரம் கேட்டு தொடர்ந்து இப்பலியில் இணைவோம். சகோதரரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவமாக என்று முள்ளையெல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வு எங்களுக்கு அளிக்க திருவிழமானி, அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியா உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1-10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகரங்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தியோ என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தியோ லித்திராவில் உள்ள இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரர்களிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசக. ஆண்டவரே மாட்சி உமக்கு. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 15 இறைவார்த்தைகள் 18-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தைகளையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நமக்கு தருகின்ற இறை செய்தி திருமுழுக்கின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அவரை போன்று அவருக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கின்றார். அவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டுமென்றால் முதலாவதாக இந்த உலக மதிப்பீடுகளிலிருந்து எதிர்நீச்சல் போட்டு இந்த உலக மதிப்பீடுகளுக்கு எதிராக நாம் முன்னேறி செல்ல இறை மதிப்பீடுகளின்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அனைவரும் செல்கின்ற அகலமான பாதையை விடுத்து குறுகலான பாதையை, உண்மையின் பாதையை, இறை இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த பாதை வழி நாம் நடைபயில ஆண்டவர் அழைக்கின்றார். இறுதியாக ஆண்டவருடைய சீடராக அல்லது ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக திருமுழுக்கின் பெயரால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் இந்த உலகத்தில் இறை மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நமக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்கள், நமக்கு எதிராக வருகின்ற இல்லாத பொல்லாத வார்த்தைகள், துன்புறுத்தல்கள் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் முன்னேறி செல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ அழைக்கின்றார். எதிர்நீச்சல் போடுகின்ற பொழுது நம்மை கடந்து செல்கின்ற நீரை போல நாமும் இந்த இல்லாத பொல்லாத வார்த்தைகள் வருகின்ற பொழுதும் துன்புறுத்தல்கள் வருகின்ற பொழுதும் அந்த நீர் கடந்து போவதை போல இவை அனைத்தும் நம்மை கடந்து செல்லவும் நாம் இறை வழியில் நடைபயிலவும் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பை ஏற்போம். ஏனென்றால் நமக்கு முன்பாக, நமக்கு சாட்சியாக, நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர் நம் இயேசு. நம்மை இல்லாதது பொல்லாதது சொல்வதற்கு முன்பாகவே அவரை இகழ்ந்து விட்டது. நம்மை துன்புறுத்துவதற்கு முன்பாகவே அவரை துன்புறுத்தி விட்டது. அவர் நமக்கு முன்மாதிரி. அவர் பெயரில் நாமும் தொடர்ந்து வலுவோடு ஆற்றலோடு நடைபெயிலுவோம். ஆமீன். அர்ப்பணித்தே
என்னாருயிரே வாழ்வை உன் கரங்களில் கையளித்து பாடுங்கள் பாடும் காலே மடியமந்து உன்னை பழித்த கூறவென்றாகுமா உன்னொழி கேட்டும் என் வழி வாழ்த உன்னிடம் சேர்த்துமா சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியா தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகளில் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒன்றாய் சொல்வதாவது: தூயவர் 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 வாழ்படிகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறங்கியுள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு இறையாட்சி நம் நடுவே வர வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி வேண்டுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயிலன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மரே எம் மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மரே எம் மேலிறக்கம் வையும். பாவம் போகும் இறைவனின் மரியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருள், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறைவாழ்வு அளிப்பதாக. தேடி வரும் நேரம் ஆழ்ந்த கவிதை இதயத்தில் அருகேறும். அந்த இதயம் பாடும் போது கீதம், இந்த உலகம் காணும் போது உதயம். அந்த இதயம் பாடும் போது கீதம், உலகம் காணும் போது உதயம். தேவன் தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் தந்தையே, அவர்களுக்காக வேண்டுகிறேன், அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பேரிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
வாருங்கள், இறைவனுடன் இருக்கின்ற இறைவனுக்கு நன்றி.